வெல்கம் பேக் டு ரிஷாஸ் ரெசிபி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ப்ரான் 65 எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக மேரினேஷன் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போது ப்ரான்க்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது லெமன் வந்து கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாம், ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஃபுல்லாக வந்து அப்படி தண்ணி விடாமல் ஃபுல்லாக அப்படியே ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோன்னே எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு 4 hours வந்து நல்லா மேரினேஷன் ஆகணும். இப்போது பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ போட்டு ஒரு 2 minutes வந்துட்டு எடுத்துடலாம், இல்லைனா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா ப்ரான் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரான் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.